இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏர் மாடு ஜோடி. ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா பில்லை, செகல் பில்லை சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு ரெண்டு பல்லு காளை, ஏர் காளைகள். ஸோ நிறைய ஏர் காளைகள் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நிறைய ஏற்காலையில் வந்திருக்கு. ஸோ வந்து சில பேர் கேட்டிங்கன்னா ரேட்டெல்லாம் கேட்டால் வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா ரெண்டு பல் வச்ச காலை தான், எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 70-80,000 ரூபாய்க்கு வந்து ரேட் வந்து போயிட்டுருக்குது. ஸோ சிங்கிள் காளையோ அப்படி வாங்கினோன்னா ஒரு 30,000 ஒரு 40,000 வரைக்கும் ஒவ்வொன்று வந்து நல்ல தரமான காளைகள், 4 பல் இந்த மாதிரி வச்சுருக்கிற காளையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 15,000-40,000 வரைக்கும் போயிட்டுருக்குது. சரி பல்ல, ஓகே. எத்தனை கண்ணுக்கா போட்டு வரீங்க இது வரைக்கும்? 3 கண்ணு போட்டிருக்க. ஓகே ஓகே. எவ்வளோ ரேட் சொல்லியிருக்கீங்க? ரேட்டு 47 சொல்லியிருக்கேன். 47? 3 கண்ணு வந்து போட்டிருக்கான், பல்லு சரி பல்லு, 47,000 ரூபாய் இருக்கு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் இதே பக்கத்து ஒரு ஜமனப்பூர். உங்கள் சொந்த மாடு? சரி, ஜமனப்பூர். சொந்த மாடு கொண்டு வந்திருக்காங்க. மற்றன ஒரு நாள் எவ்வளோ பால் வந்து இது? ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 4 வரும், சாயந்தரம் ஒரு 3 வரும், 7 லிட்டர் வரும். 7 லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கும். சரி. ஏன்னா நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 லிட்டர் வந்து கறக்குன்னு சொல்லிக்கிறாங்க. காலையில் ஒரு 4 லிட்டர் கறக்குமா, ஸோ ஈவினிங் டைமில் வந்து ஒரு 3 லிட்டர் கறக்கும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. இங்கே லோக்கல்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாடு வந்து நல்லா தரமாகவே இருக்குது. மற்றப்பள்ளி மாட்டு சந்தையில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஜெர்சி கிராஸுனுங்க எல்லாம் விற்பனைக்காக வந்து வந்திருக்கு. லைனாக வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடுகள், ஜெர்சி கறவை மாடுகள் இந்த பக்கம் நிற்கும். எச்சப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது, நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ஜெர்சி. ஜெர்சினுங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஃபுல்லாகவே ஜெர்சினுங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே கச்சா மச்சான எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக நிற்குவாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா லைனாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஹெச்அப் மாடுங்க. இதான் பாருங்க, எல்லாமே லைன்ல நிக்குது பாருங்க. மாடுங்க எல்லாமே கண்ணுலேருந்து பெரிய மாடு வரைக்கும் நிற்குது, சினை மாடு எல்லாமே ஒரே லைன்ல நிற்குது. எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மட்டும் ஒரு லைன்ல. ஹெச்எப் மாடுங்கள்லாம் அந்த பக்கம் நிற்குது. ஸோ இன்றைக்கி வந்து கூட்டமாக இருக்குது கொஞ்சம் மற்றப்பள்ளி சந்தையில். ஒன்று ரெண்டு ஹெச்எப் கூட மிக்ஸ் ஆகி நிற்கிது. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ, எப்படி போயிட்டுருக்கு வியாபாரம் இன்னைக்கு? இப்போ தான் வந்துருக்குது, காலில் கொஞ்சம் மந்தமான நிலையில் தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் மாடுங்கள்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போயின்னு இருக்குது வியாபாரம் கூட. இனிமேல் போக தான் பார்க்கணும். எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? நாம் ஒரு மாடு தான் கொண்டு வந்துருக்குது. ஹெச்எப் மாடு தான் கொண்டு வந்தேன். இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல, ஒரு ஓனர் வந்துருக்குறாரு. ரெண்டு பல் போட்டு இருக்கு. பல் வச்சு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எவ்வளோ ரேட் போகும்? ஒரு 20 ரூபா அந்த மாதிரி லெவலுக்கு போகும்.
அண்ணா இந்த மாடு என்ன ரகணா அது சார் இது இந்த மாடு என்ன ரகணா அது இது ஜெர்சி ஜெர்சியா ஜெர்சியில் இது இது கலர் வந்து எந்த சிவாஜி அச்சப் இது சிவாஜி அச்சப் ஓகே 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 இப்போ கண் எத்தனை கண்ணா அது இது ஃபஸ்ட்டு கண்ணு ஃபஸ்ட்டு கண்ணு எவ்வளோ ரேட்டு சொல்லிடுறீங்க 35 சொல்லிக்கிறேன் 35 சரி 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 சிவாஜி எச்சப் தான் 35,000 அந்த ரேட்டு சொல்லியிருக்காங்க அந்த கண்ணு ஐயா இங்கே வந்து கடியேரி கண்ணு ஒன்று வச்சுருக்காரு ஸோ என்ன ரேட்டுன்னு அவர் எடுக்கலாம் ஏன் அந்த கடியேரி எவ்வளோ ரேட் சொல்லியிருக்காங்க இது 19 சொல்லிச்சு 19,000 சொல்லியிருக்கோம் பல்லு வச்சுச்சுங்களா ஐயா ஆ வச்சுக்கிறேன் பல்லு வச்சுருக்கேன் 19,000 நீ எந்த ஊர் ஐயா வாணிபடி வாணிபடி இது ஆண்டிப்னூர் ஆண்டியப்பனூரில் கொண்டு வந்திருக்காங்க 19,000 கடை இருக்கண்ணு ரெண்டு பல்லு வச்சுருக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கண்ணு ஒன்று வாங்கியிருக்காரு ஸோ அந்த கண்ணை வந்து காமிக்கிறதா வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காரு ஸோ கண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் ஓகே 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 பிளாக் கலரில் இருக்குது கண்ணு நெக்கார்பட்டி நம்ம சாமிக்கோசரம் வாங்கி விட்டுருக்கோம் சாமிக்கோசரம் சாமிக்காக எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கீங்க 500 பஸ் ஆ காலைக்கண்ணு பஸ் எந்த சாமி இங்கே மூங்கு குத்து முனிப்பு கோயில் அந்த கோயிலுக்கோசரம் அதுக்காக வாங்கிட்டு கண்ணு எப்படி இருக்குது எப்படி பார்த்து வாங்கினீங்க நம்ம கூட நின்றுட்டு எங்கேருந்து பூரா சேலத்தில் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க ஸோ கண்ணுக்குட்டி ஒன்று வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க கண்ணுக்குட்டியை வாங்கியாச்சு கண்ணுக்குட்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க ஆமாம் ஆமாம் எவ்வளோ ப்ரோ கொடுத்துவாங்க நீ அதை 15,500 15,500 ஓகே ஓகே இவர் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் சொல்லிடுங்க சார் கோகுல்ராஜ் தலைவர் சேலத்தில் நம்ம சப்ஸ்கிரைபரு தீவிர பேனு ஆமாம் ஸோ நம்மளை தேடிட்டு இருந்தாரோ நம்ம இங்கே தான் வச்சுரு அண்ணா வந்து கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ கூப்பிட்டு வந்தாப்புல எல்லோருக்கும் ராய சொல்கிறேன் ப்ரோ ஓகே 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 நம்ம சேனல் எப்படி எதனால் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லுங்க ஜி இவர் சேனல் பார்த்தீங்களா நம்மளை அப்பிலேருந்து இவரோட வீடியோ பார்த்து பார்த்து ரொம்ப லைக் பண்ணிட்டு அந்த கண்ணுட்டி நாங்கள் சேலத்துலேருந்து வந்ததுனால இந்த ரகத்தில் கண்ணுட்டி வாங்குறதுனால அப்புறம் இங்கேயே இந்த இந்த வாரம் வந்திருக்கிறோம் கண்ணுட்டி வாங்குறதுக்கு மெயினாக இவரோட வீடியோ பார்த்தா நாங்கள் கண்ணுட்டி வாங்குறதே நாங்கள் ஐடியா வந்துச்சு அதனால தான் அப்புறம் இங்கே வந்து சந்தைக்கு வந்து வாங்கலான்னு வந்திருக்கிறோம் ஓகே மற்றப்பள்ளி சந்தையில் வந்து கண்ணுக்குட்டிங்க மாடுங்கள்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் மக்களுக்கு மாடுலாம் நிறையா இருக்குது ஜி ஆனால் ரேட்டு தான் இந்த வாரம் எல்லாமே அதிகமாக இருக்குது நாங்களும் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தொலைகிட்டே இருக்கிறோம் ரேட்டு கம்மியாக எதுவும் கிடைக்க மாட்டேங்குது நாங்களும் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ரேட்டு வந்து சீசனுக்கு தகுந்தால் போல் தான் வந்து ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதான் நம்ம வந்து ஒரு மாடு வாங்கணும் இல்லை ஒரு கண்ணு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து வாங்க முடியாது அளவுக்கு கண்ணெல்லாம் வாங்கினோம்னா நம்ம சீசன் எப்போ கம்மியான ரேட்டு விற்போம் இந்த கிருத்திக டைமு இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தோம்னா தான் நம்ம கம்மியான ரேட்டுக்கெல்லாம் வாங்கணும் அதான் ஆமாம் வாங்கலாம் சரி நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டதுனால சரின்ட்டு நம்ம கண்ணுட்டி வாங்கலான்ட்டு வந்தோம் சாமிக்கோசரம் கொண்டு போய் விடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து சேலத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன் இன்றைக்கி மற்றப்பள்ளி சந்தைக்கு ஓகே 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 ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ